ஹலோ எவ்ரிவன், வணக்கம் மக்களே. நான் உங்கள் நஸ்கத்தாரா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூனிக்கான எக் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம எக் 65 சொல்லலாம், எக் ஒயிட் 65 சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நஸ்கத்தாரா ரெசிபியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ரெண்டே ஸ்டெப்பில் நம்ம இந்த எக் 65 பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எக் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 5 முட்டை எடுத்துக்கோங்க. 5 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் இருக்க மஞ்சக்கருக தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதை இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பால்ஸ் உடுத்துறப்ப நல்லா வரும். தென் அகெயின் 2 எக்கில் வெறும் ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு போல் எக் ஒயிட்டை வச்சு தான் நம்ம மிக்சிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த 65 பண்ணுறப்ப நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு பவுலில் கட் பண்ணி வச்சுருந்தா எக் ஒயிட்டை ஆட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எக் பாயில் பண்ணுறப்ப உப்பு போட்டு தான் வந்து நல்லா வேக வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு மல்லியெல்லாம் இந்த அளவு, ஒரு மிளகாவை குட்டியாக கட் பண்ணி தென் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பமான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து நான் வந்து ஆட் பண்ணல. இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் தண்ணி விட்டுரும், அதனால் நான் ஆட் பண்ணல. தென் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது, பெருங்காயம் ஆட் பண்ணிட்டா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் கடலை மாவு 4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். கடலை மாவு ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க மைதா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலை மாவு ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா எக் ஒயிட், அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியை விட்டுறக்கூடாது, ட்ரை ஃபார்முக்கும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும். தென் முட்டை மஞ்சக்கருக்கு எக் யோக் வந்து ஆட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து அந்த எக் யோக்கை வந்து ஆட் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து தண்ணி விட்டுரும். ஸோ நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப அந்த கன்சிஸ்டன்சி வந்து வராது. தென் அதில் ரொம்ப ஃபேட் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பொறிச்சு எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேட் ஆயிரும், அதனால தான் நம்ம எக் யோக் வந்து ஆட் பண்ணல. தென் ஆயில் வந்து நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா உருண்டை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. உருண்டை போட்ட உடனே வந்து நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறக்கூடாது, ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆயிரும், உதிர்ந்து போயிடும். ஸோ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் கரண்டியை யூஸ் பண்ணி அதை பரட்டி போடணும். அப்போ தான் நமக்கு அந்த பால் ஷேப்பில் வந்து கிடைக்கும். பாருங்கள், நம்ம இப்போ எடுத்து வச்சாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒன்று கூட உதிரவே இல்லை, அப்படியே நல்லா பால் ஷேப்புக்கு வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக 2-3 மினிட்ஸில் நீங்கள் இதை பொறிச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், கருகவும் செய்யாது. ஸ்டெப் 2 சாட்டிங். இதுக்கு நம்ம அதிகமான எண்ணெய் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதுல, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த தவாவில். தென் காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிவிட்டு மீதம் இருக்க பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கலாம். இதை நல்லா பொன்னிறம் வர வர நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு வந்து பூண்டு வந்து 4 பல், இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். எக் 65 பால்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுறலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தவா ஃப்ரை வந்து பண்ணுறோம். சூப்பராக வந்திருக்கு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தென் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறோம். அந்த ஃப்ளேவருக்காக ப்ளஸ் கலர்ஃபுல்னஸ்க்காக நம்ம எந்த ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ணல. மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக 1-3 மினிட்ஸ் இந்த தவா ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லியலையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான எக் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஐயோ, பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பர். கொஞ்சம் கார்னிஷிங்காக தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணி பார்ப்போம், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது ஸ்டார்டராகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட.
இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது வரைக்கும் மக்களே நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.